டேய் சௌத்ரி, என்னடா மெர்சல் படம் பாத்தியா? பாத்தனா, நல்லாதான் இருந்துச்சு. நீனும் பாக்கல? இல்லடா, ரெண்டு நாளா ஒரே வேலைடா. எனக்கு ஈவினிங் ஷோ டிக்கெட் மட்டும் எடுத்துக்குறா. இந்த என்னது இது? இதை வச்சு தியேட்டர்ல ஸ்நாக்ஸ் கூட வாங்க முடியாது. எவ்வளவுதான்டா டிக்கெட்டு? தம்பி, டிக்கெட் எல்லாம் 200 ரூபா. நல்லா ஃபர்ஸ்டே லாஸ்ட் ஷோவே 300 ரூபா கொடுத்து பார்த்தேன். நீ என்னமோ 120 ரூபா கொடுத்து ரொம்ப தான் பண்ற. அட பாவீங்களா, போன வாரம் தானடா கோர்ட்ல ஹையஸ்ட் ரேட்டு 160 தீர்ப்பு சொன்னாங்க. அதெல்லாம் அப்படிதான்டா சொல்லுவானுங்க, 1000 சொல்லுவானுங்க. அதெல்லாம் நமக்கு சாத்தியப்படாது. ஏடா, தமிழ் ராக்கஸ்ல பார்த்தா தப்பு, ஆனா கோர்ட்டு தீர்ப்பு மீறி அதிக ரேட்டுக்கு பார்த்தா தப்பு இல்லையா? தப்புதான்டா, நம்மளால எதையும் மாத்த முடியாது. வேற வழியும் இல்ல, நம்ம தான் பழைக்கணும். அட போங்கயா, நீங்களும் உங்க சட்டமோ? இப்ப நீ படத்துக்கு போறியா இல்லையா? இப்படி அதிக ரேட்டு கொடுத்து பாக்குறதுக்கு நான் பார்க்காம இருந்துருவோ? அது ஏன் காசு? ஒரு 20 ரூபா கார்டு கொடுங்கண்ணா. கார்டு 23 ரூபாப்பா. 20 ரூபா கார்டு தானே கேட்டேன். 20 ரூபா கார்டு தான், ஆனா 23 ரூபாப்பா. நான் கார்டுல 20 ரூபா தானே போட்டிருக்கு. தம்பி, 23 ரூபா வேணா அங்க நடத்த கடை பண்ண. சி, இங்கே வந்து பிரச்சனை பண்ண. டேய், உனக்கு என்னதான்டா பிரச்சனை? இல்லடா, 20 ரூபா கார்டை 23 ரூபா நிக்கிறாங்கடா. டேய், 3 ரூபா ஒரு பிரச்சனையாடா? எல்லாரும் தான் வாங்கிட்டு போறாங்க, நீ வாங்க வேண்டியதுடா. உனக்கு தெரியாது மச்சி, இந்த 3 ரூபால இருந்து தான் இந்தியாவில கருப்பு பணமே ஆரம்பிக்குது. இங்க எல்லாம் அப்படிதான்டா, வேற வழி இல்லடா. பெசம் வாங்கிட்டோடா. நீ வேணா அப்படி இருந்துக்கோ, என்னால அப்படிலாம் இருக்க முடியாது. தேவையில்ல, போடா. டேய், ஒரு டீ உனக்கு காப்பியாடா? ஒரு டீ ஒரு காப்பினா. சார், பாத்தீங்கன்னா நம்ம பசங்களா நீட்டு போராட்டம் பண்றேன்னு சுத்திட்டு இருக்காங்க பாருங்க. ஆமா சார், நீட் வேணும் சார். அப்பதான் குவாலிட்டி டாக்டர் சொல்லுவாங்க, இல்லைன்னா போறோம் தான் டாக்டர் ஆகிட்டு போயிடும். சௌத்ரி, அவங்க பேசினது கேட்டியா? கேட்டு கேட்காம தான் இருக்கேன். டேய், அவங்க தப்பா புரிஞ்சுட்டு இருக்காங்கடா. உண்மை தெரிஞ்ச நம்ம தான்டா எடுத்து சொல்லணும். அவங்கள பாத்தியா, பெரிய ஆள் மாதிரி இருக்கிறாங்க. வந்தியா டீ குடிச்சா போயிட்டே இருக்கணும். ஏதாவது சொல்ல போனா நமக்கு தான் பிரச்சனை. அட போடா, எல்லாத்துக்கும் பயந்துக்கிட்டு நான் போய் எடுத்து சொல்ல தான்டா போறேன். எக்ஸ்கியூஸ் மீ சார், நீங்க பேசினதை கேட்டுதா சார் நான். ஒரு 2 நிமிஷம் உங்ககிட்ட பேசலாமா? தேங்க்யூ சார். சார், நீட் தேர்வு தான் தரோம் சொல்றீங்களே, அப்படி நீட் இல்லாம உருவான டாக்டர்களை வச்சுக்கிட்டு தான் உங்க சுகாதாரத்துறை அமைச்சர் தலை சிறந்த டாக்டர்களை தமிழகம் உருவாக்கி வருதுன்னு சொன்னாரே, அப்ப அது பொய்யா? அப்படி நீட் இல்லாம உருவான டாக்டர்களை இன்னைக்கு உலகம் ஃபுல்லா ட்ரீட்மெண்ட் பண்றாங்க. அப்ப அவங்களுக்கு எல்லாம் தகுதி இல்லையா? நாங்க நீட்டு தகுதி இல்லைன்னா நாங்க படிச்ச சிலபஸ் தகுதி இல்லைன்னு அர்த்தம் சார். அதை எங்களுக்கு கொடுத்த கவர்மெண்ட் தகுதி இல்லைன்னு அர்த்தம். மத்தவங்க தான் புரியாம பேசுறாங்கன்னா எல்லாம் தெரிஞ்ச நீங்களும் இப்படி பேசலாமா சார்? கொஞ்சம் யோசிங்க சார். டேய் சௌத்ரி, டேய் டேய் டேய், என்னடா தூக்கத்துல இருக்க? எந்திரா டேய், எந்திரா. இன்னைக்கு அதே கணவா? ஆமாண்டா. சரி, சீக்கிரம் கிளம்பு, சாப்பிட்டு மார்க்கெட் போகணும். கமலக்கண்ணன் வேற ஊருக்கு போகணும்ண்ணா, அவனை வேற போய் பஸ் ஸ்டாப்ல விடணும். அப்படியே ரீசார்ஜ் பண்ணிட்டு வந்துடலாம். சரி, நான் வெளியே வெயிட் பண்றேன். ஹலோ, மாடியில் தானா இருக்கேன்? ஹாய்டா. அம்மா, நேற்று எங்கடா போனேன்? நெர்சல் படத்துக்கு போயிட்டேன்டா. நீ பார்க்கல? இல்லைடா, எனக்கு ஈவினிங் ஷோக்கு டிக்கெட் மட்டும் எடுத்துறியா? ஆமாம், எவ்வளோ டிக்கெட்டு? 200 ரூபாடா. 200 ரூபா? போன வாரத்தினடா கோர்ட்டில் ஹையஸ்ட் ரேட்டு 160 நானுங்க. அதெல்லாம் அப்படி தான்டா. சரி விடு, நம்மளால் என்ன பண்ண முடியும்? சரி இந்திரா, எனக்கு டிக்கெட் மட்டும் எடுத்துக்கிறோம். அந்த மீன் பார்த்தியா? பார்த்தேன். மீன் பற்றிலாம் இங்கே பேசாரா? கம்மனை வந்து சாப்பிட்றா. பாருங்க சார், எல்லாம் நீட்டுக்கு போராட்டம் பண்ணுறேன்னு கிளாஸ் கட் பண்ணிட்டு கிளம்பி போயிட்டுருக்காங்க. இதனால உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? சௌத்ரி, அவங்க நீட்டுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்காங்கடா. கேட்டு தானே இருக்கேன்,
விவரம் தெரிஞ்சவங்களே இப்படி தெரியாம பேசினா எப்படா? அவங்க எல்லாம் ரொம்ப பெரிய ஆளுங்க, நம்மளால கேட்க முடியாது. ஓ, நீ சொல்றது கரெக்டாண்டா. நம்மளால என்ன பண்ண முடியும்? வேற வழி இல்ல, பேசாமதான் இருக்கணும். சரி வா போலாம். நான் ஒரு 20 ரூபா ரீசார்ஜ் கார்டு கொடுங்க. கார்டு 23 ரூபாப்பா. என்னடா 23 ரூபான்னு சொல்றாங்க? எல்லாம் அப்படிதான்டா, வேற வழி இல்லடா, வாங்கிக்கடா. சரி விடு, நம்மளால மட்டும் என்ன பண்ண முடியும்? இந்தாங்கண்ணா 23 ரூபா. கிலோ எவ்வளோண்ணே? 60 ரூபாப்பா. சரி போறோண்ணே, வேற கடை பார்த்து. சௌத்ரி பாத்தியா, இவனுங்கெல்லாம் ஏசி ரூம்ல 500 ரூபா சேர்த்தி கொடுத்தாலும் வாங்கிட்டு போவானுங்க. இந்த மாதிரி சந்தையில 5 ரூபா சேர்த்தி கொடுத்தாலும் வாங்க மாட்டானுங்க. எல்லா இடத்துலயும் அப்படிதானே இருக்குது. அடுத்த பிரச்சனை நாமே கேட்கணும். நமக்கு ஏதோ பிரச்சனைனா நம்ம பேசலாம். அப்படி இல்லடா சௌத்ரி, எல்லாத்தையும் நம்மளால மாத்த முடியாது. அட்லீஸ்ட் நம்ம கண்ணு முன்னாடி தெரியறதாச்சும் கேட்கலாம்ல. நீ வேணா போய் கேளுடா. கேட்கதான்டா போறேன். ப்ரோ ப்ரோ, என்னங்க? ஏன் ப்ரோ அந்த கடையில் வாங்க மாட்டீங்க? இல்லைங்க, கொஞ்சம் விலை அதிகமாக சொன்னாங்க, அதான் பக்கத்து கடையில் வாங்கணும். அவங்கெல்லாம் விவசாயிங்க சார், நிலையான வருமானம் கிடையாது. உதாரணத்துக்கு அந்த அண்ணனே எடுத்துக்கோங்க, ஏற்கனவே பேஞ்ச முறையில் அவர் பயிரில் நாசமாக போச்சு. அதை ஈடுகட்ட வெறும் 20 ரூபா தானே சேர்த்து விட்டாரு. அதுக்கு நாங்கள் என்னங்க பண்ண முடியும்? அது அவங்க பிரச்சனை. ஏன் ப்ரோ, நஷ்டத்தை சரி செய்யறதுக்கு ஒரு 20 ரூபா சேர்த்து விட்டாலே வாங்க மாட்டேங்கிறீங்களே. ஒருத்தர் 5000 கோடி கடன் வாங்கிட்டு போனதுக்காக அதை சரி செய்யறதுக்கு ஒவ்வொரு அக்கௌண்ட்லையும் மினிமம் பேலன்ஸ் 2000 கொண்டு வந்தான்ல. அப்போ நீங்கள் வேற பேங்க் போக வேண்டியதானே? ஆனா நீங்க 2000 டெபாசிட் தானே பண்ணீங்க. எங்களுக்கு எது வசதியா இருக்கோ அதாங்க நாங்க பண்ண முடியும். உங்களுக்கு வசதியா இருக்குன்றதுக்காக தப்பா இருக்கிற ஒரு வழி தப்புன்னு தெரிஞ்சு அதுக்கு சப்போர்ட் பண்றீங்களே, இது கரெக்டா? எல்லாரும் பண்றதாங்க, நானும் பண்ண முடியும். எல்லாரும் பண்றாங்கன்னு ஏன் ப்ரோ சொல்றீங்க? முதல்ல நீங்க மாறி பாருங்க. நான் மாறினா மட்டும் எல்லாம் சரியாயிருமா? அட போங்க. இதெல்லாம் உனக்கு தேவையா? வாய் வச்சுட்டு சும்மா இருக்க வேண்டியதானே? அட உர்ரா சௌத்ரி, நம்ம இதையாச்சும் கேட்டோமே. சரி விடு வா போலாம். ஓகே மச்சான், பாய். ஓகேடா, சென்னை போயிட்டு மறக்காம கால் பண்ணு. பாய். ஓகே மச்சான், பாய். டேய், இவன் என்னடா ஊருக்கு போகாம இங்கே சுத்திட்டு இருக்கான்? என்னடா திரும்பி வந்துட்ட? காசு கம்மியா தான் எடுத்துட்டு வந்தேன். 200 ரூபான்னு நினைச்சேன், 400 ரூபா சொல்றானுங்க. என்ன பண்றேன்னே தெரியல. ஓவர் வெட்டா இருக்கு. ட்ரெயினில் வித்தோட்லேயே போயிடலாம் போல. ஏன் காசு அதிகமாக வாங்குறான்னு கேட்டியா? நம்ம கேட்டால் மட்டும் என்னடா போகுது? வாடா, என்ன கேட்டு போகும், என்ன பண்ணிட போறானுங்க? டேய் சௌத்ரி, நீ தட்டி கேட்க போறியா? நாங்களும் பொங்குவோம்ல. ஒருவேளை இந்த குறும்படத்தோட கருத்து உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம். ஏன்னா நாங்கள் எடுத்த விதம் அப்படி, அதை நாங்களே சொல்லிடுறோம். தனி மனித மாற்றம் தான் சமுதாய மாற்றம். நான் என்ற எண்ணம் கொண்ட மனிதன்